வணக்கம். இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஏற்ற உணவு வகைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரத்த அழுத்தத்தில் இரண்டு வகை இருக்கிறது. இதயத்தில் இருந்து இரத்தத்தை மற்ற பாகங்களுக்கு அனுப்ப அதிக சிரமப்பட்டால் அது உயர் இரத்த அழுத்தம். அதே போன்று இந்த செயல்பாடு தாமதமானால் அது குறைந்த இரத்த அழுத்தம். இரத்த அழுத்தம் எப்பொழுதும 120/80 என்ற அளவில் இருக்க வேண்டும். இதன் அளவு உயர்ந்தாலோ குறைந்தாலோ உடல்நிலை சீராக இல்லை என்று அர்த்தம். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உணவுகளாலும் முடியும். முதலில் வாழைப்பழம் பற்றி பார்க்கலாம். வாழைப்பழத்தில் பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் விட்டமின் B1 போன்றவை இருப்பதால் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது. மேலும் இதய நோய்கள், மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளவற்றில் இருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. அடுத்து திராட்சை. திராட்சையில் உள்ள பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள உதவுகிறது. மேலும் இரத்த நாளங்களை அழுத்தமின்றி செயல்படவும் செய்கிறது. அடுத்து பூண்டு. பூண்டு கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைப்பது மட்டுமின்றி அதில் இருக்கும் மூலப்பொருட்கள் இரத்த அழுத்தத்தை சம அளவில் வைத்துக்கொள்ளவும் உதவுகிறது. தினமும் 2 பல் பூண்டை தேனில் கலந்து சாப்பிட்டால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து இளநீர். இளநீரில் இருக்கும் பொட்டாசியம், விட்டமின் சி, கால்சியம், சோடியம் போன்றவை இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது. அடுத்து மாதுளை. மாதுளை இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க பெரிதும் உதவுகிறது. இதில் இருக்கும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து மாரடைப்பை தடுக்கிறது. மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.